பாத்தீங்கன்னா பிகாஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி அப்படிங்கக்கூடிய திண்டுக்கல் ஷோரூம்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா விதவிதமா நிறைய எலக்ட்ரிக் மோட்டர்ஸ் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ் எல்லாம் வந்து வரிசையா லான்ச் பண்ணி அப்டேட் பண்ணிட்டே வர்றாங்க. இந்தியாவிலே மேக் பண்ணக்கூடிய இந்திய தயாரிப்பா இருக்கக்கூடிய ஒரு வண்டியை பத்தி பார்க்க போறோம், D15 Pro. ஸோ இந்த மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 16 inch இருக்கக்கூடிய அலாய் வீல் வந்து கொடுத்துருக்காங்க. பெருமளவு எல்லா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்லயுமே வீல் சைஸ் சின்னதா தான் இருக்கும், ஆனா இவங்க 16 inch கொடுத்துருக்காங்க, அதுவும் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிரேக்கிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா காம்பி பிரேக்கிங் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்க ஏதாவது ஒரு பிரேக் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா ரெண்டு பிரேக்லயுமே ஈக்குவலைஸ்டா எவ்வளவு நீங்க ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறதுக்கு அது தகுந்த மாதிரி ஈக்குவலைஸ்டா என்ன பண்ணுவீங்க, பிரஷர் வந்து அப்ளை ஆகி பிரேக்கிங் சிஸ்டம் பெர்ஃபெக்டா இருக்கும். ஸோ இந்த சிஸ்டம் இந்த வண்டியில கொடுக்கப்பட்டிருக்கு. மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து ஹைட்ராலிக் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் மாடலுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃப் ரோட்லயும் நீங்க ஓட்டிட்டு போக முடியும், அதே சமயம் உங்களுக்கு நார்மலா நீங்க ரூரல் அண்ட் அர்பன் ஏரியாஸுக்கும் ஓட்டிட்டு போக முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி டயர் பேட்டர்ன்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்டை பொறுத்த வரைக்கும் லைட்டிங் சிஸ்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கீழே ஆன் பண்ண உடனே இந்த ரவுண்ட் ரூம்ல உங்களுக்கு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா லைட் வந்து ஏரியா இருக்கும். அண்ட் இதுல லோ பீம் அண்ட் ஹை பீம் இருக்கு. ஸோ இது வந்து ஹை பீம் அண்ட் இது வந்து லோ பீம். நீங்க பாஸும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிப்ளேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ரவுண்ட் ரூம்ஸ்க்குள்ளே வந்து பாத்தீங்க அப்படின்னா மூணு விதமான செக்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா எல்இடியில வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா முன்னாடி வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரெண்டு பக்கமே கொடுத்துருக்காங்க, லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு ரெண்டு பக்கமே இந்த ஸ்பேஸ் வந்துருக்கு. அப்படியே நம்ம கீழே இறங்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குது, நான் இப்போ ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கேனக்குள்ள உங்களுக்கு ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுக்குறாங்க. அந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸை நம்ம நார்மலாக இந்த கழட்டக்கூடிய கீயை போட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கீயை போட்டு நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஸ்டோரேஜ் ஸ்பேஸுக்குள்ளுக்குள்ளே நீங்கள் உங்களோட பேட்டரியை சார்ஜ் பண்ணக்கூடிய சார்ஜரை ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள் பேட்டரி சார்ஜரை வெளியில் எடுத்துகிட்டு போகும்போது பேக்கில் போட்டு எடுத்துகிட்டு போகணுங்கிற அவசியம் கிடையாது. நீங்கள் வண்டியில் இருக்கக்கூடிய ஸ்பேஸ்லையே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதை வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெஹிக்கிளில் இன்னொரு ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் இப்படி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே சார்ஜிங் வந்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் பேட்டரியை ரிமூவ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னா நீங்கள் டைரெக்டாகவே இந்த இதிலேயே உங்கள் சார்ஜரை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். இதை ஜஸ்ட் இப்படி புஷ் பண்ணிங்க அப்படின்னா லாக் ஆகிக்கும், மறுபடியும் புஷ் பண்ணிங்க அப்படின்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ஒரு புஷ் லாக் சிஸ்டமில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து அப்படியே நம்ம சீட்டை ஓப்பன் பண்ணி உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பேட்டரி கம்பார்ட்மெண்ட்டை பார்க்கலாம். ஸோ சீட் ஓப்பனிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாக் வந்து இங்கேனக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஃப்ரண்ட்டில் வந்து சீட்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஒரு பேட்டரி சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து லித்தியம் அயன் பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. இந்த லித்தியம் அயன் பேட்டரிக்கு இங்கேனக்குள்ளே கனெக்ஷன் பண்ணுறதுக்கு உண்டான வயர் இருக்குது. இதை ரொம்ப ஈஸியாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். திரும்ப உங்களுக்கு இதை மறுபடியும் லாக் பண்ணணும் அப்படின்னா இதை ஜஸ்ட்டு ஒரு புஷ் பண்ணிங்க அப்படின்னா போதும், லாக் ஆகிக்கும். ஸோ யார் வேணாலும் கழட்டலாம், யார் வேணாலும் வந்து இதை மாட்டலாம். இதை மாற்றுறதுக்கு உங்களுக்கு குஜகர பலம் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ இதிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னரில் வந்து ஒரு ஃபேன் வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு கூலிங் ஃபேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போலாம் வந்து இந்த பேட்டரி வந்து ஹீட் ஆகுது அப்படின்னு வெஹிக்கிள் வந்து ஃபீல் பண்ணி சென்ஸ் பண்ணுதோ அப்போலாம் உங்களுக்கு இந்த கூலிங் ஃபேன் வந்து ரன் ஆகும். இது வந்து ஃபுல்லாகவே வந்து அலுமினியம் மேக்கில் பண்ணியிருக்காங்க. பேட்டரியோட அவுட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அலுமினியம் பாடி. ஸோ இது அலுமினியம் மேக் அப்படிங்கிறதுனால பேட்டரி வந்து உங்களுக்கு எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கூலாகவே இருக்கிற மாதிரி இதை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கம்பெனி தரப்பில் சொல்லப்படுது. ஸோ இந்த பேட்டரியை வந்து நீங்கள் வெளியில் எடுத்தும் வந்து சார்ஜ் போட்டுக்கலாம். அப்படி சார்ஜ் போடும்போது உங்களோட சார்ஜரில் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேஷன் கொடுக்குறாங்க. இந்த இண்டிகேஷன்லேயே நீங்கள் எவ்வளோ வந்து பேட்டரி சார்ஜ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரி சார்ஜர்லேயே மேலே ஒரு சின்னதாக டிஸ்பிளே மாதிரி கொடுக்குறாங்க. அந்த டிஸ்பிளேயில் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து நமக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டிமேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரி ஃபுல் அப்படின்னு காட்டும். ஸோ அதை வச்சுட்டு நம்ம வந்து பேட்டரி வந்து ஃபுல்லாக சார்ஜ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பேட்டரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வேணும் அப்படின்னா வெளியே எடுத்துக்கலாம், வேணாம் அப்படின்னா உள்ளேயே வச்சும் நீங்கள் சார்ஜ் போட்டுக்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடி கண்டென்ட் எல்லாமே மெட்டலில் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு நான் தட்டுற சவுண்டு கேட்கும் பாருங்கள். ஸோ இது எல்லாமே மெட்டல் பாடி. ஸோ அவ்வளோ சீக்கிரம் என்ன ஆகாது அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, மெட்டல் பாடியில் ஃபுல்லாகவே கவர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதுக்குள்ளே இன்னொரு லெட் ஆசிட் பேட்டரி வந்து இருக்குங்க. ஸோ என்னடா ஏற்கனவே ஒரு பேட்டரி காமிச்சிருக்க லித்தியம் அயானில் இப்போ மறுபடியும் இன்னொரு பேட்டரி இருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு
ஆமாங்க, இந்த வண்டியில் செகண்ட் பேட்டரி இருக்குது. இந்த செகண்ட் பேட்டரி தான் என்ன பண்ணுது அப்படின்னா, உங்களுக்கு வண்டியினுடைய எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஸோ அதாவது நீங்கள் வந்து ஹெட்லைட் போடுறீங்க, இல்லை பின்னாடி இருக்கக்கூடிய இண்டிகேட்டரு, ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய லைட்டு, இந்த மாதிரி வேறு ஏதாவது லைட்டிங் சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இதுக்குள்ளே இருக்கக்கூடிய பேட்டரி வந்து யூட்டிலைஸ் ஆகுது. ஆனால் இந்த பேட்டரி உங்களுடைய வண்டியை ரன் பண்ணுறதுக்கு மட்டுமே பயன்படுது. அதனால் உங்களுக்கு ஒரு பெரிய பெனிஃபிட் இருக்குது. அந்த பெனிஃபிட் நம்ம டிஸ்பிளே பார்க்கும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த வெஹிக்கிளினுடைய சர்ஃபேஸ் ஃபினிஷிங் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் அவுட்டர் பாடி மெட்டலாக இருக்கட்டும், அதே மாதிரி சீட்டினுடைய கவர்ஸாக இருக்கட்டும், எவ்ரி திங் வாஸ் சோ குட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ இந்த பின்பக்கம் இருக்கக்கூடிய மோட்டர் அண்ட் சஸ்பென்ஷன்ஸை பற்றி பார்த்துருவோம். அண்ட் இந்த மோட்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிஎம்எஸ்எம் மோட்டர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. பிஎம்எஸ்எம் அப்படின்றது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பிஎல்டிசி மோட்டார்ஸை விட ஹை எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் டார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதாவது டார்க்கை பொறுத்த வரைக்கும் பிஎல்டிசி மோட்டரை விட பிஎம்எஸ்எம் மோட்டர் வந்து ரொம்ப பெட்டராகவே பெர்ஃபார்ம் பண்ணும். அந்த ஐபி ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இதனுடைய பேட்டரி அண்ட் மோட்டர் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா IP67 அப்படிங்கக்கூடிய அந்த ரேட்டிங் வந்து கொடுக்குறாங்க. ஸோ உங்களுக்கு ஐபினா என்ன, அதனுடைய ரேட்டிங் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாம் கிளியராக தெரியணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து ஐபி ரேட்டிங் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதனுடைய லிங்க்கை வந்து நான் மேலே கொடுக்குறேன், அதில் பார்த்துக்கோங்க. அண்ட் இதனுடைய பின்பக்க ஷாக் அப்சார்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 ஸ்டெப்பில் அட்ஜஸ்டபிள் பண்ணக்கூடிய ஷாக் அப்சார்பர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் ரியர் சைடு பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் இதுக்கும் ட்ரம் பிரேக் தான் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டும் ட்ரம்மு தான், ரியரும் ட்ரம் தான், பட் வந்து இது காம்பி பிரேக்கிங் சிஸ்டமோடு வருது. அண்ட் மோட்டர் பவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 3100ங்கிறது வந்து இதனுடைய மேக்ஸிமம் பீக் பவர். ஸோ பீக் பவர் வந்து 3100 வாட்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் இதோடைய டார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 110 நியூட்டன் மீட்டர் வரைக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மோட்டருக்கு வந்து டார்க் ரேஞ்ச் கொடுக்குறாங்க. 0-40 km/h அப்படிங்கக்கூடியதை இந்த வண்டி வெறும் 7 செகண்ட்ஸில் வந்து தொட்டுரும். ஸோ இப்போ இந்த வண்டியினுடைய டிஸ்பிளே பற்றின சிஸ்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கீ ஆன் பண்ண உடனே ஒரு பீப் சவுண்டு வரும், அதுக்கப்புறம் உங்களுடைய டிஸ்பிளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைட்டிங் எரியும். இதில் சில இண்டிகேஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அதில் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டரியினுடைய சார்ஜிங் லெவல் வந்து எப்படி இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து எம்டிக்கும் ஃபுல்லுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஃபை விட கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதிலையே வந்து உங்களுக்கு ஸ்பீடோ மீட்டர் அண்ட் ஓடோ மீட்டர் வந்து வந்துருது. எல்லா வண்டியிலையும் வர மாதிரி காமன் தான் இது. பேட்டரியினுடைய வோல்டேஜ் எவ்வளோ இருக்குது அப்படின்றத கீழே வந்து நமக்கு இன்டிமேஷன் கொடுக்குறாங்க. அதுக்கு அப்படியே மேலே பார்த்தீங்க அப்படின்னா ரேஞ்ச் அப்படின்னு ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதாவது இதை வந்து நம்ம டிஸ்டன்ஸ் டு எம்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த வண்டியில் இப்போ இருக்கக்கூடிய பேட்டரிக்கு 28 km வரைக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த வண்டி ரன் ஆகும். ஸோ அதுக்கு மேலே நியூட்ரல் கியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு டவுட் வரும், இது ஒரு எலக்ட்ரிக் வண்டி தானே, இந்த வண்டியில் எதுக்கு நியூட்ரல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா இதில் ஸ்போர்ட்ஸ் மோட் அண்ட் ஈகோ மோட் அப்படின்னு ரெண்டு மோட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் மோடு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா மாறல. ஸோ இப்போ ஸ்போர்ட்ஸ் மோடு கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறமா இங்கே மாறாது. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து சைட் ஸ்டாண்ட் வந்து போட்டிருக்கேன். சைட் ஸ்டாண்ட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து வெஹிக்கிள் வந்து மூவ் ஆகாது. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு எந்த ஒரு இண்டிகேஷனுமே காட்டல. ஸோ இப்போ நான் வந்து சைட் ஸ்டாண்டை எடுக்க போகிறேன். ஸோ சைட் ஸ்டாண்டை எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மோடு மாற்றுறோம் அப்படின்னா நமக்கு வந்து காட்டும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஸ்போர்ட் மோடில் இருக்குது, அதனால் இங்கே வந்து இந்த சிம்பிள் காட்டுது. இப்போ நான் வந்து ஈகோ மோடுக்கு நான் கன்வெர்ட் பண்ணுறேன். ஈகோ மோடு கன்வெர்ட் பண்ணிங்கன்னா இ அப்படின்னு காட்டும், ஸ்போர்ட் மோடில் இருந்துச்சு அப்படின்னா எஸ் அப்படின்னு காட்டும். ஸோ என்ன மோடில் போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து உங்களோட டிஸ்பிளே பார்த்தே தெரிஞ்சுக்க முடியும். அண்ட் இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா மற்ற உங்களுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில், இந்த பர்டிகுலர் வண்டியில் ப்ளூடூத் டிவைஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ளூடூத் டிவைஸ் மூலமாக நீங்கள் வந்து உங்கள் மொபைலை வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் இருக்கக்கூடிய எக்கனாமி மோடில் வந்து நீங்கள் மூவ் பண்ணீங்க அப்படின்னா வண்டியால் உங்களால் மேக்ஸிமம் ஸ்பீடு வந்து 40 km/h போக முடியும். அண்ட் டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 110 km வரைக்கும் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் அதே சமயம் இதில் ஸ்போர்ட்ஸ் மோடு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளேல வந்து இந்த இ எடுத்துகிட்டு எஸ் சிம்பிள் வந்துடும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்னா 80 km வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியும். அண்ட் மேக்ஸிமம் ஸ்பீடு 60 km வரைக்கும் போக முடியும். அண்ட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்டி தெஃப்ட் அலாரம் இருக்குது, ஃபைன் மை வெஹிக்கிள் டிவைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வித் பசரோட வருது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிலோமீட்டருங்கிற ரேஞ்சை வந்து ஆப்லையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். பேட்டரியினுடைய சார்ஜ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் ஆப்பில் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இதில் கம்யூனிகேஷன் ப்ரோட்டோக்கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா CAN2 அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்குன்னு தனியாக ஓபிடி வந்து இருக்குது. ஸோ டிஸ்டன்ஸ் டு எம்டி, ரைடிங் எஃபிஷியன்சி, இந்த மாதிரியான பல விஷயங்களை வந்து இந்த வண்டியில் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் மாடலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோல் ஓவர் சென்சார் வந்து கொடுக்குறாங்க. அதாவது வண்டி வந்து உங்களுக்கு கீழே விழுகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதை டிடெக்ட் பண்ணி கட் ஆஃப் ஆகிடும். ஸோ வண்டி வந்து அதுக்கப்புறம் மூவ் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் வந்து ப்ளூடூத் டிவைஸில் யாரோட நம்பர் வந்து நீங்கள் சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த சேவ் பண்ண நம்பருக்கு உங்களுக்கு மெசேஜ் வந்து போயிடும்.
எல்லா வண்டியிலையும் பேட்டரிக்கு கூட ஃபேன் வைப்பாங்க, ஆனால் இதில் கண்ட்ரோலருக்குலாம் வந்து ஃபேன் வச்சுருக்காங்க. ஸோ கண்ட்ரோலரை கூல் பண்ணுறதுக்குன்னு தனியாக ஒரு ஃபேன் இருக்குது. அண்ட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதனுடைய மோட்டர் பவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3100 வாட்ஸு. அதனால் கண்டிப்பாக இந்த வண்டி ஓட்டுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு லைசன்ஸ் தேவைப்படும், அண்டு வண்டிக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரும் தேவைப்படும். ஸோ டீலர்ஷிப்லேயே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் வந்து புக் பண்ணி கொடுத்துட்றாங்க, 5 வருஷம் இன்சூரன்ஸ் போட்டு கொடுத்துட்றாங்க. அண்ட் அதே மாதிரி நீங்கள் முன்பணம் ஒரு 30,000 ரூபா கட்டினீங்க அப்படின்னாலே இந்த வண்டியை உங்களால் எடுத்துக்க முடியும். ஸோ வண்டியோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 127,000 ரூபா வருது. 30,000 ரூபா முன்பணம் கட்டினீங்கன்னா மாதம் 3500 ரூபா பக்கத்தில் நீங்கள் இஎம்ஐ கட்டுற மாதிரி வரும். ஸோ அதுக்கு லோன் ஃபெசிலிட்டியும் அவங்களே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இந்த ஷோரூம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய திண்டுக்கல் டு திருச்சி பைபாஸில் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக நம்ம ஆயில் மில்லுக்கு ஓட்டினா அப்படி, அண்ட் அந்த பக்கம் டிஎன்எஸ்டிசியினுடைய இது தானுக்கு அப்புறம் டிப்போ தானுக்கு அப்புறமா இருக்குது. நான் இவங்களோட அஃபிஷியல் அட்ரஸ் அண்ட் ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் டிஸ்பிளேல தெரியறதும் அவங்க ஃபோன் நம்பர் தான். நீங்கள் தாராளமாக வண்டியை பற்றின டீட்டெயில் வேணும்னா அவங்களுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம்.